back to my channel Anna Paravai Web TV. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து ஒரு அவுட்டிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. சரி, நம்ம வீட்லயே சமைச்சு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். சரி, ஒரு அவுட்டிங்ல போயிட்டு சமைச்சு ஒரு வீடியோ போடலாம், இயற்கை சூழலோடன்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். எல்லாரும் ஃபேமிலியோட சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு வந்தாங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், இவங்க வந்து எங்க பெரியம்மா அண்ணி, ஆனா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு டீச்சர், மூணாவது டீச்சர். அவங்க இவரு எங்க அப்பா, நாத்தனார் பொண்ண மடியில் வச்சிருக்காரு. இவங்க எங்கள் அம்மா, இது எங்கள் அம்மா பிறந்த ஊர். இவங்க வந்து எங்கள் கடைசி நாத்தனார், பேர் கார்த்திகா. தம்பி ஃபாரினில் இருக்காரு, இப்போ லீவுக்கு வந்திருக்காங்க. பேர் பிரகாஷ். இது நாத்தனார் பொண்ணு சாதனா. இப்போ வந்து நாங்கள் கேஸ் சிலிண்டர் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம், ஆனால் சிலிண்டரில் சமைக்க வேணாம், சரி விறகுலாம் அங்கே நிறையா இருந்தது, அதனால் விறகு அடுப்புலேயே சமைச்சிக்கலான்னு தம்பி சொல்லிட்டாரு. அதனால் அடுப்பு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம். மட்டன் ஒரு கிலோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை கப் தயிர், ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம மட்டனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ நீங்கள் பிரியாணி செஞ்சாலும் பிரியாணி நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் பிரியாணியில் பீஸ் சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சியில் ஒரு 3 சேர்த்துக்கலாம். பட்டை ஒரு 4, ஒரு 7 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கிராம்பு ஒரு 6-7 அரை கிலோ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் பிரியாணின்றனால கொஞ்சம் ஸ்பைசஸ், ஏலக்காய், கிராம்பு, பட்டையெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம 65 செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். போன் போன்லெஸ் ரெண்டுமே எடுத்துக்கலாம். கொஞ்சம் 65க்கு போனும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே எங்கள் நாத்தனார் வந்து 65க்கு மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம், முந்திரி, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பச்சை வாசனை போகட்டும். நம்ம இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கிலோ தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம 3 கிலோ பிரியாணின்றனால 3/4 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டன்லேயே தயிர் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். தயிர் சேர்த்தாச்சு. இப்போ நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி மசாலா 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். 1 கிலோ மட்டன். மட்டன் நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம கறி கழுவிட்டு நம்ம மசாலா போட்டு வச்சோம்ல, அதை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கறி வேகிறதுக்காக இந்த தண்ணியிலே மட்டன் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தண்ணி சேர்த்து கொதி விட்டுக்கலாம். கால்படி உலக்கில் 4 கால்படி அரிசி சேர்த்துருக்கோம். அப்போ 8 கால்படி தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே இங்கே மட்டனில் தண்ணி இருக்குது, அதனால் நான் ஒரு 6 காப்படி தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ லெமன் சேர்த்துக்கலாம். 1 லெமனில் 1/2 லெமன் வந்து மட்டன் மேரினேட் பண்ணுறதுக்கு சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/2 லெமன் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு எல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ அரிசி வந்து இந்த சொம்புல, இது கால்படி சொம்பு, இதெல்லாம் 4 கால்படி சேர்த்துருக்கேன். கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பராக தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக உப்பு செக் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். % ரைஸ் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். இப்போ கேஸ் அடுப்பில் தம் போடுறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ விறகு அடுப்பில் எப்படி தம் போடுறதுன்னு பார்ப்போம். கடைசியாக நம்ம நெய் சேர்த்து தம் போட்டுடலாம். எவ்வளோ நெய் வேணுமோ உங்களுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வீட்டில் ஒரு காட்டன் துணி வச்சு தம் போட்டு காட்டினேன். இப்போ வாழை இலை இருக்குது, வாழை இலையை மேலே போட்டு
தம் எடுத்துடலாம். நம்ம நெருப்பெல்லாம் தூக்கி வச்சோம்னா நெருப்பு ஆறுற வரைக்கும் ஆறி சாம்பல் ஆகிற வரைக்கும் தம்ல இருக்கும். வாழையெல்லாம் எப்படி எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ பிரியாணி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க ரைஸ்லாம் எப்படி இருக்குங்க. சுற்றிலும் ரைஸ் உடையாம எடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனா நம்ம சாப்பிட போறோம். நம்ம சாப்பிட போறோம்னு சொல்லு. வெயிட் பண்றேன். ஏமாந்து